ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் குட் ஈவினிங். எல்லோரும் ரெண்டு கேட்குறீங்க, ஏன் யூடியூப் என்னாச்சு, யூடியூபில் வீடியோ போடுறது இல்லையான்னு தெரியலையான்னு. எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிலிருந்தே வீடியோ போடுறது மறந்துடுறேன். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோட வந்திருக்கோம். இந்த பொருள் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸில் என்னென்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கலாம். மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி ஆனப்புறம் சரியாக கெஸ் பண்ணிங்களா? ஒருவேளை ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், பிளாக் போர்டு ஒயிட் போர்டாக இருக்கலாம், ப்ரொஜெக்டராக இருக்கலாம். ஒருவேளை இது அதுவாக கூட இருக்கலாம். வீடியோ இன்னும் முடியலை, அதனால தான் நான் இப்படி இழுத்துட்ருக்கேன். ஓகே, கவுண்ட் அவுட் பிகின்ஸ். 3, 2, 1. லாக்டவுனில் நாங்கள் கிரிக்கெட் விளையாட்டு இருந்த கிரவுண்டு எல்லாத்தையும் இடித்து ஸ்கூல் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் கட்டுறது நம்ம நல்ல விஷயம், படிக்கணும் எல்லோரும். அதனால் நாங்கள் இப்போது அடுத்த மாற்று ஏற்பாடாக கேரம் போர்டு வாங்கியிருக்கோம். ஒரு கேரம் போர்டு பிளேயராகி வடச்சேர்ந்த தனுஷ் மாதிரி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் ஜெயிக்க போகிறோம். அப்புறம் கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கும் அப்படிலாம் தான் ஆசைப்பட்டோம். இந்த கேரம் போர்டு கூடவே லூடோ கேம், அடுத்து பாம்பு ஏணி கேம், அதுக்கான காயின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. போர்டுக்குள்ளே எந்த டேமேஜுமே இல்லை. போர்டோட இந்த வெளிப்பகுதி, இந்த பிளாக் கலரில் கிளி, அதில் கேரம்போர்டு வாங்கியே ஒரு 4-5 மாதம் ஆகுது. இப்போ தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்காக நான் யூஸ் பண்ணி ரிவ்யூ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பவுடர் தான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. நம்ம பான்ஸ் பவுடர் இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பயமே இல்லை. இந்த கேரம் போர்டோட சென்டரில் நம்ம சேனல் லோகோ போட்டிருக்காங்க. நம்ம இது கேட்டு வாங்கியிருக்கோம் ஸ்பெஷல் எடிஷனாக, அப்படி ஒன்றும் இல்லை. இது கூட வந்திருக்கு. இவங்க ஒரு பவுடர் கொடுத்தாங்க, இந்த போர்டு கூட. அந்த பவுடர் போட்டிங்கன்னா அப்படி காயினையோ அந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி எப்படி வழுக்கிட்டு போகுது. கிறிஸ்மஸை தொடர்ந்து நம்ம ஒரு கிவ்அவே பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு பெரிய கிவ்அவே. அதுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரம் சேனலில் வரும். இதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.